வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி அஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி. இன்று பக்ரீத் பண்டிகை. அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இப்போது இந்த பக்ரீத் பண்டிகை எப்படி வந்ததுன்னு இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இதுவும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயந்தான். இப்போ பக்ரீத் பண்டிகை நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம், அது எப்படி வந்துச்சுங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறை தூதர்களில் ஒருவராக விளங்கியவர் இப்ராஹிம். இந்த இப்ராஹிம் வந்து ரொம்ப நல்லா குழந்தை இல்லை. அப்போது குழந்தை இல்லாதனால இவர் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறார், எனக்கு குழந்தை எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு இரண்டாவது மனைவியாக வரவங்க ஹசாரா. ஹசாரான்றவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு இஸ்மாயில்னு பேர் வைக்கிறார். இந்த இப்ராஹிம் இந்த அசாரா ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் இஸ்மாயில்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றாரு. ஒரு 15 ஆண்டுகள் கழித்து இறைவன் இவருடைய கனவில் தோன்றி இந்த இஸ்மாயில் எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்கிறார். மனசு கஷ்டப்படுறார். இருந்தாலும் இறைவனுடைய ஆணை அப்படிங்கிறதுனால இந்த இப்ராஹிம் தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு, இஸ்மாயில் உனக்கு இறைவனுடைய பிரார்த்தனை கிடைச்சிருக்கு, உன்னை பலியிட சொல்லி இறைவனே சொல்லியிருக்கார், உன்னை பலியிடலாம்னு சொல்லும்பொழுது அவரும் ஒத்துக்கிறார். இப்போ பலியிட போகும்போது இறைவன் வந்து சிஃபிரைல் அப்படிங்கிற ஒரு இறை தூதரை நேரே அனுப்புகிறார். இஸ்மாயிலை பலியிட வேணான்னு சொல்லு, அதுக்கு பதிலாக ஒரு ஆடு அந்த பலியை நான் ஏற்றுக்கிறேன். அந்த ஆட்டுக்கு ஒரு வயதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, கை காலில் ஊன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆட்டை எனக்கு பலியிட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதன் பிறகே வலி பலியிட்டு அதுக்கப்புறமா அந்த இஸ்மாயில் நல்லா இருக்கார். இது வந்து இஸ்லாமிய சார்ந்த இந்த விஷயம். இதன் பிறகுதான் இது தொன்று தொட்டே இது மாதிரி விஷயங்கள் வந்து, இது நோய் ஏற்பட்டாலோ, இந்த பிரச்சனையாக இருந்தாலோ, குழந்தைகளுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தாலோ, இது மாதிரி ஆடை பலியிடுதல் என்பது ஒரு வழக்கமாக கொண்டிருந்த ஒரு செயல்பாடாகும். இந்த செயல்பாடு எப்படின்னாக்கா, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது. இப்போ இந்த நாளிலே பக்ரீனா ஆடு, ஈத்துனா கொடுக்கறது. அப்போது வசதி குறைந்தவர்களுக்கு, வசதியானவர்கள் இந்த பங்கை பிரித்து கொடுப்பார்கள். இந்த ஆட்டை பிரித்து கொஞ்சம் வாங்கி அவங்க கொடுப்பாங்க. இப்போ அவங்க அதை சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போகுது. இதுதான் அந்த உங்களுக்கு இந்த பக்ரீத் பண்டிகை வந்த ஒரு வரலாறு. இதில் நம்ம ஆடு வெட்டுறது இதெல்லாம் விட்டுடுங்க, நம்ம என்ன இதில் தெரிஞ்சுக்கணும்னா அன்பு, அடுத்தது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்தல், இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அதாவது எல்லோரோடும் அன்பாக நட்பாக பழகுகின்ற ஒரு குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த பக்ரீத் பண்டிகை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நிலையானவற்றிலும் நிலையற்றவற்றிலும் இடையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிந்தது புரியாதது அதற்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரிந்தது தெரியாதது அதற்கு இடையில் வாழ்ந்துகிட்ருக்கிறோம். ஆக இந்த பக்கம் போமா அந்த பக்கம் போமாங்கிற மதில் மேல் பூனை மாதிரி தான் மனசு இருக்குது. எல்லோருடைய மனசும் அப்படி தான். அதனால் இந்த ஆசிலேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டால் தான் எதிர்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரொம்ப குழம்பக்கூடாது. ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு உள்ளே போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. மேலோட்டமும் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே இருக்கணும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம யோசித்தோம்னா வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ரொம்ப அதாவது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ட ஐயரும் தீரா இடும்பை தரும். ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி சந்தேகப்பட்டுருக்கக்கூடாது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ட ஐயரும் தீரா இடம்பை தரும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதையும் யோசிச்சுட்டு இருந்தோம்னாக்கா சுத்தமாக அது கஷ்டத்தில் கொண்டு விட்டுடும். அதனால் ஒரு சில விஷயத்தை லைட்டாக எடுத்துக்கணும், அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். மனதை வந்து வளப்படுத்திக் கொள்ளுங்கள், நலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு சதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.